உலகில் மிகப்பெரிய சிகரம் எதுன்னு நம்ம கிட்ட கேட்டா மவுண்ட் எவரெஸ்ட்னு நாம சொல்லுவோம். ஆனா அந்த பெயர் எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியாது. நாம எவரெஸ்ட் சிகரத்தை ஹிமாலயாஸ்னு அழைக்கிறோம். நேபாளிகள் எவரெஸ்ட் சிகரத்தை கோமோ லுங்குமா அப்படின்னு அழைக்கிறாங்க. இதுவே சீனர்கள் அதை ஷெங்மூ பெங்குன்னு கூப்பிடுறாங்க. ஷெங்மூ பெங் அப்படின்னா புனித அன்னை என்பதே அந்த சொல்லிற்கான ஒரு பொருள். இதில் எவரெஸ்ட்ங்கிற பேரே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சிகரத்துக்கு எப்படி எவரெஸ்ட்னு பேர் வந்துச்சு? இந்தியர்களோ நேபாளிகளோ சீனர்களோ வைக்கக்கூடிய பேர் இது கிடையாது. காரணம் என்னதுன்னா, எவரெஸ்ட்ங்கிற பேர் நம்ம நாட்டில் கேள்விப்படுற பொது பெயர் கிடையாது. அப்போது எப்படி நம் கண்டத்தில் இருக்கும் ஒரு சிகரத்துக்கு எவரெஸ்ட் என்ற பேர் வந்தது? வாங்க வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். நாம் எல்லாருமே இந்திய வரைபடத்தை ஒரு தடவையாவது பார்த்துருப்போம். வடக்கே காஷ்மீரில் தொடங்கி தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் பறந்து விரிந்திருக்கும் நம்ம தேசம். ஆனால் இந்த வரைபடம் எப்படி வரையப்பட்டது? யாரால் வரையப்பட்டது? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வரைபடத்துக்கும் அசோகர் காலத்தில் இருந்த இந்திய வரைபடத்துக்கும் வேறுபாடுகள் இருக்குது. ஏன் அந்த வேறுபாடு? இப்படி பல கேள்விகளை நாம் கேட்டுக்கிட்டே போகலாம். இதற்கான பதில்களை நாம் தேடி பார்க்க போகிறோம். இந்தியாவில் ஆரியபட்டா காலத்திலேயே மரபு கணித முறைப்படி பூமியோட சுற்றளவு குறிக்கப்பட்டு இருக்குது. தூரத்தை கணக்கிடும் முறைகளும் இருந்திருக்கிறது. ஆனால் அது முழுமையாக இல்லை. இதனால் மொத்த இந்தியா எவ்வளோ பெரியதுங்கிற துல்லியமான கணக்கு யாருக்கும் தெரியலை. அரசர்கள் பயண தூரத்தை வச்சு தான் நிலத்தை கணக்கிட்டாங்க. படையெடுப்பின் போது படைகள் எந்த வழியில் போகணும்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு ஊர் கடல் மட்டத்தில் இருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குங்கிற விவரமும் சரியாக தெரியல. இது தவிர நிறைய மலைகள் காடுகள் நதிகள் நம்ம நாட்டில் அதிகம் இருக்கிறதால அதனோட பரப்பளவு தூரம் எல்லாமே குழப்பமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் வரைபடங்கள் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் எல்லாத்தினாலையும் வரைபடங்கள் வச்சுக்க முடியாது. அப்படி வச்சுக்க யாருக்கும் அனுமதியும் கிடையாது. வரைபடங்கள் பொக்கிஷாரையில் பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. போர்க்காலங்களில் மட்டும்தான் அதை வெளியே எடுப்பாங்க. அடிப்படையான நிலவியல் விவரங்கள் இல்லாத காரணத்தினால பயணம் செய்வது பிரச்சனையாகவே இருந்துச்சு. இந்த பிரச்சனையை சரி செய்யவே ஆங்கிலேய அரசு இந்தியன் லேண்ட் சர்வே அப்படிங்கிறத வந்து தொடங்கினாங்க. அதாவது நில அளவை திட்டம். இந்த நில அளவியலை முன்னின்று நடத்தியவர் கலோனியல் வில்லியம் லாம்டன்கிற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி. லாம்டன் ஒரு இராணுவ அதிகாரி, கணித அறிஞரும் கூட. லாம்டன் இந்த பணிக்காக தியோடலைட் என்கிற புது கருவியை பயன்படுத்துகிறாரு. இந்த கருவி முக்கோண முறையில் நிலத்தோட அமைப்புகளை அளவிட பயன்படும். சென்னையில் இருக்கக்கூடிய பரங்கி மலையில் தான் இந்த திட்டத்தை தொடங்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய புனித தாமஸ் தேவாலயத்தில் ஒரு நினைவு சின்னம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மொத்த நிலப்பரப்பை அளவிடுவது என்பது எளிதானதல்ல. அதற்கான விசேஷ உபகரணங்கள் எதுவும் இந்தியாவில் கிடையாது. கூடுதலாக எப்படி தகவல்களை பதிவு செய்வது, எந்த முறையில் கணக்கிடுவது, அதை எவ்வாறு தொகுத்து வரைபடமாக்குவது என்கின்ற சிக்கல்கள் அவர்களுக்கு இருந்தது. அந்த பணியை வெற்றிகரமாக செய்து முடிக்க கணிதம் பொறியியல் துறைகளை சார்ந்தவர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டார்கள். 200க்கும் மேற்பட்ட கூலிகள் சர்வே பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். 12 யானைகள், 30 குதிரைகள், 42 ஒட்டகங்கள் சுமைகளை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டன. அவங்க நினைச்சது போல இந்தியாவை அளப்பது அவ்வளோ எளிதான காரியமா இல்ல. மலை உச்சிகள் மேலெல்லாம் ஏற வேண்டி இருந்தது. அப்படி ஏறும்போது தியோடலைட் கருவியை சுமந்துகிட்டு போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. பல சிக்கல்களை லாம்டன் அந்த பணியின் போது சந்திச்சிருக்கார். தியோடலைட் கருவி நழுவி விழுந்து சேதமடைஞ்சிருக்கு. புதிய கருவி வர வரைக்கும் பல நாட்கள் அவர் காத்திருந்தும் இருக்காரு. லாம்டனுக்கு உறுதுணையா இருக்க 1818 ஜார்ஜ் எவரெஸ்ட் என்ற பொறியாளர் நியமிக்கப்படுறாரு. லாம்டன் தன்னுடைய 70வது வயசுல இறந்து போறாரு. அவர் அது வரைக்கும் மத்திய இந்தியா வரைக்கும் நிலத்தை அளந்திருக்காரு. 1830 சர்வேயர் ஆஃப் ஜென்ரல் என்ற பதவி ஜார்ஜ் எவரெஸ்டுக்கு கொடுக்கப்படுது. ஜார்ஜ் எவரெஸ்ட் இங்கிலாந்துக்கு போய் புதிய கருவிகளை எடுத்துட்டு வந்து நிலத்தை அளக்க தொடங்குறாரு. ஜார்ஜ் எவரெஸ்ட் பணி செய்யும் போது வழிப்பறி கொள்ளையர்களால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. வழிப்பறி கொள்ளையர்கள் அவங்க வச்சிருந்த டெலஸ்கோப்பை திருடிக்கிட்டு போயிடுறாங்க.
காரணம் டெலஸ்கோப் வழியாக பார்த்தா பெண்கள் நிர்வாணமாக தெரிவாங்கன்னு அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வச்சுருந்த மற்ற கருவிகளையும் அவங்க கிட்ட இருந்து திருடிக்கிட்டு போய் பூமிக்குள்ளே இருக்கிற புதையில கண்டுபிடிக்கலான்னு தேடி பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த முயற்சி தோற்று போனதுனால அந்த கருவிகளை உடைச்சு எரிஞ்சிருக்காங்க. இப்படி பல சிக்கல்களை எவரெஸ்டின் குழு சந்திக்குது. ஒரு வழியாக எவரெஸ்டே எவரெஸ்ட் அளந்து முடிக்கிறாரு. ஆனாலும் அவரால் அந்த சிகரத்தோட உயரத்தை துல்லியமாக அறிய முடியலை. 1843 தன் பணியிலிருந்து ஓய்வு பெற்று இங்கிலாந்துக்கு திரும்பி போயிடுறாரு. எவரெஸ்ட்டுக்கு அப்புறமா எவரெஸ்ட்டை துல்லியமாக அளந்து முடிக்கிற பணி ஆண்ட்ரூ ஸ்காட் வாக்குக்கு கொடுக்கப்பட்டது. வாக் எவரெஸ்ட்டுக்கு வாக் பண்ணி போகிறதுக்கு அவரோட முன்னோடிகளுக்கு ஏற்பட்ட மாதிரியே பல சிக்கல்களை சந்திக்கிறாரு. நேபாள அரசு அவர்களுக்கு அனுமதி தர மறுத்தது. இடைவிடாத மழை, அதனால் ஏற்பட்ட மலேரியா காய்ச்சல்னு கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. எல்லாத்தையும் சமாளித்து ஒரு வழியாக எவரெஸ்ட் சிகரத்தை துல்லியமாக அளந்து முடிக்கிறாரு. நிலத்தை துல்லியமாக அளப்பதற்கு ஒரு புதிய முறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதை கண்டுபிடிச்சது ராதாநாத் சித்தாருங்கிற ஒரு வங்காளி இளைஞன். அந்த இளைஞன் தான் இந்தியாவின் மிக உயரமான சிகரம் இமயமலையின் 15வது சிகரம்னு கண்டுபிடிச்சு சொன்னது. அவர் கண்டுபிடிச்சு சொன்ன அந்த சிகரத்தின் உயரம் 29,002 feet. அந்த இளைஞனை வரலாறு மறந்துவிட்டது. ஆண்ட்ரூ ஸ்காட் வாக் தன்னுடைய முந்தைய சர்வேயரை நினைவுபடுத்தி கொண்டாடுவதற்காகத்தான் அந்த சிகரத்துக்கு எவரெஸ்ட்னு பேர் வச்சாரு. இப்படித்தான் கோமோ லுங்குமா எவரெஸ்ட் ஆச்சு. எவரெஸ்ட்டுங்கிறது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு ஆளோட பேர் மட்டுமே. நம்மளோட பாடப்புத்தகத்தில் இந்த தகவல்கள் இடம்பெறாட்டியும் நாம் இந்த உண்மையை அறிந்து கொள்வது அவசியமானது. 1953 இன்னைக்கு வரைக்கும் பல பேர்கள் இமயமலை உச்சிக்கு ஏறி சாதனை செஞ்சுருக்காங்க. அவங்களோட பெயர்களும் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. இதே வரலாறுல எழுதப்படாத பெயர்களும் இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இமயமலையில் உள்ள எந்த சிகரத்தையும் ஷெர்பா என்று அழைக்கப்படும் இனக்குழு மக்களால் ரொம்பவே எளிதாக ஏறிவிட முடியும். எவரெஸ்டின் உச்சியை முதன் முதலாக தொட்டவர்கள்னு வரலாறு கூறுவது ஹிலாரியையும் டென்சிங்கையுமே. ஆனால் அவங்க மலை ஏறும்போது அவங்களோட சுமைகளை தூக்கி கொண்டு மலை உச்சி வரைக்கும் சென்றது ஷெர்பா இனக்குழுவினரே. உலக அதிசயங்களில் ஒன்றான எவரெஸ்டின் உச்சிக்கு ஏற முடிந்த ஷெர்பாக்களின் வாழ்க்கை தரம் இன்று அதல பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறது. ஹிம் என்றால் பனி, ஆலயா என்றால் கோயில். ஹிமாலயாவை கடவுளின் வீடாக இந்துக்கள் நம்புகிறார்கள். பௌத்தர்கள் அது புத்தரின் உறைவிடம் என்று வழிபடுகிறார்கள். அடுத்த முறை இந்திய வரைபடத்தை பார்க்கும்போது அதன் பின்னே எண்ணிக்கையற்ற மனிதர்களின் உழைப்பும் போராட்டமும் அடங்கியிருப்பதை உணர்ந்து பாருங்கள். அதே நேரம் அடிமைப்பட்ட ஒரு தேசத்தில் ஒரு மலை கூட தன் பெயரை இழந்து போகும் என்பதையும் மறந்துவிடாமல் பாருங்கள். நன்றி.